ஒருவர் திருச்செந்தூர் முருகனின் பக்தராக விளங்கினார். அவருக்கு சொந்தமாக ஒரு மருந்து கடை இருந்தது. அந்த கடையின் ஒரு மூலையில் திருச்செந்தூர் முருகன் படம் வைத்திருந்தார். தினம் கடையை அவர் திறந்தவுடன் கடையை சுத்தம் செய்துவிட்டு திருச்செந்தூர் முருகனின் படத்தையும் சுத்தம் செய்வார். மிகுந்த மரியாதையோடு அந்த படத்திற்கு தூபம் ஏற்றுவார். அவருக்கு ஒரு மகன். அவன் தன் படிப்பை முடித்து கடையில் உட்கார்ந்து கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தான். அவருடைய அப்பா செய்து கொண்டிருக்கும் இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பான். ஆனால் கடவுள் நம்பிக்கை கிடையாது. இந்த விஷயம் பற்றி அவனிடம் வாதாட அல்லது விவாதம் பண்ண விரும்பாமல் பக்தர் அமைதி காத்தார். காலம் கடந்து சென்றது. அவருக்கு வயதாகிவிட்டது. தனது முடிவை நெருங்கிவிட்டதே என்பதை அவர் அறிந்து கொண்டார். ஆகவே ஒரு நாள் அவருடைய மகனிடம், மகனே, நீ கடவுளை நம்புகிறாயோ இல்லையோ எனக்கு ஒன்று போதுமானது. நீ கடின உழைப்பாளி, இரக்கமானவன், நேர்மையானவன். உன்னிடம் ஒன்று மட்டும் கேட்டுக்கொள்கிறேன். செய்வாயா என்றார். உறுதியாக செய்வேன் அப்பா என்று கூறினான். மகனே, என் மரணத்திற்கு பின் கடையில் இருக்கும் திருச்செந்தூர் முருகன் படத்தை தினமும் சுத்தம் செய்ய வேண்டும். ஏதாவது கஷ்டத்தில் எப்போதாவது சிக்கிக்கொண்டால் உன் கையை குவித்து உன்னுடைய பிரச்சனையை திருச்செந்தூர் முருகனிடம் கூறு. நான் கூறியது போல் இதை மட்டும் செய்துவிடு என்றார். மகனும் சம்மதித்தான். சில நாட்களுக்கு பிறகு அப்பா இறந்துவிட்டார். காலமும் கடந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் கனமழை பெய்து கொண்டிருந்தது. வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் மிக குறைவாகவே இருந்தது. மின்சாரம் வேறு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்தது. திடீரென்று முழுவதும் சொட்ட சொட்ட நினைந்து கொண்டே ஒரு பையன் ஓடி வந்தான். அண்ணா, எனக்கு இந்த மருந்து தேவைப்படுகிறது. என் அம்மா மிகவும் சுகவீனமாக இருக்கிறாள். இந்த மருந்தில் 4 ஸ்பூன் உடனடியாக கொடுத்தாக வேண்டும். அதன் பிறகுதான் உன் அம்மாவை காப்பாற்ற முடியும் என்று டாக்டர் கூறிவிட்டார். இந்த மருந்து உங்களிடம் இருக்கிறதா என்றான். மருந்து சீட்டை பார்த்துவிட்டு என்னிடம் உள்ளது என்று கூறி மருந்து பாட்டிலை கொடுத்து அனுப்பினான் மகன். அந்த பையன் கிளம்பியவுடனே கவுண்டரை பார்த்து வியந்து விறுவிறுத்து போனான். ஒரு வாடிக்கையாளர் சிறிது நேரத்துக்கு முன்பு ஒரு பாட்டில் எலி விஷத்தை திருப்பி கொடுத்து விட்டு சென்றிருந்தார். கரண்ட் இல்லாததால் லைட் வந்த பிறகு அதனை சரியான இடத்தில் வைத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டே அதை கவுண்டரில் வைத்து விட்டான். ஆனால் இந்த மருந்து பாட்டிலுக்கு பதிலாக எலி விஷம் இருந்த பாட்டிலை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் அந்த பையன். இது என்ன பேரழிவு! அவருக்கு அவர் அப்பாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. உடனே கைகளை குவித்து திருச்செந்தூர் முருகன் படத்தின் முன்னே சென்று கனத்த இதயத்தோடு பிரார்த்தனை செய்ய தொடங்கினார். பிரபுவே, அப்பா எப்பொழுதும் வழக்கமாக கூறுவார், நீங்கள் இருக்கிறீர்கள் என்று. தன் மகனின் கைகளில் விஷத்தை பெற்று ஒரு அம்மா இறப்பதை நடக்க விடாமல் செய்துவிடுங்கள் என்று இறைஞ்சினான். அண்ணா, அந்த நேரத்தில் ஒரு குரல் பின்னால் இருந்து கேட்டது. அண்ணா, சேற்றில் வழுக்கி விழுந்து விட்டேன். மருந்து பாட்டில் உடைந்து விட்டது. தயவு செய்து வேறொரு பாட்டில் தாருங்கள் என்றான் பையன். அழகிய புன்னகையுடன் தோற்றமளிக்கும் திருச்செந்தூர் முருகன் படத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது மகனின் முகத்தில் கண்ணீர் பாய்ந்தோட தொடங்கியது. ஒரு நம்பிக்கை அவருள் விழித்தெழுந்து, அதாவது மேலே யாரோ ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இந்த பிரபஞ்சத்தை ஆட்டுவித்து கொண்டிருக்கிறார். சிலர் அவர்களை கடவுள் என்று அழைக்கிறார்கள். சிலர் அவரை ஈடு இணையற்றவர் என்று அழைக்கிறார்கள். சிலரை அவர் எங்கும் நிறைந்திருக்கும் தெய்வீக சக்தி என்றும் கூறுகிறார்கள். சிலர் பேராற்றல், பேரறிவு என்று கூறுகிறார்கள். இறைவன் மீது அன்பும் பக்தியும் நிறைந்த இதயத்தோடு செயல்படும் பிரார்த்தனையானது ஒருபோதும் வீணாகாது என தன் அனுபவத்தில் உணர்ந்தான் பல கோடியாக.